பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ஸ்வீட்டான சுசியம் தான் செய்ய போறேன். கடலை பருப்பை வச்சு செய்ய போறேன். சில பேர் பயரை வச்சும் செய்வீங்க, நான் இன்னைக்கு கடலை பருப்பை வச்சு செய்ய போறேன். நல்ல டேஸ்டா இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நாங்க சாப்பிடலாம், ஈவினிங் டீ டைம்ல கூட நாங்க சாப்பிடலாம், இல்லாட்டி காலம சாப்பாட்டை கூட நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அதை எப்படி செய்யறேன் பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபாஸ் ஹவுஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நான் வந்து கடலை பருப்பை வச்சு ஸ்வீட்டான சுசியம் தான் செய்ய போறேன். அதை எப்படி செய்யறேன், அதுக்கு என்னென்ன தேவை சொல்லியும் வாங்க பாக்கலாம். கடலை பருப்பு எடுத்திருக்கிறேன். 200 கிராம் கடலை பருப்பு எடுத்து நான் ஒரு மணித்தியாலம் ஊற வச்சு எடுத்திருக்கிறேன் கழுவி. சர்க்கரை எடுத்திருக்கிறேன் நான், 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கிறேன். உங்களோட இனிப்புக்கு ஏற்ப நீங்க சேர்க்கலாம். நான் 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கிறேன். மா எடுத்திருக்கிறேன், ஆல் பர்பஸ் ஃபிளார். நாங்க வெளியில சுசியத்தை கோட் பண்றதுக்கு எடுத்திருக்கிறேன், 100 கிராம் ஆல் பர்பஸ் ஃபிளார். உப்பு எங்களுக்கு தேவையான அளவு. ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் எடுத்திருக்கிறேன், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்திருக்கிறேன். தேங்காய் கொஞ்சம் திருவி எடுத்திருக்கிறேன், பாதி தேங்காயில இந்த கரல் இல்லாம நடுவில் மட்டும் திருவி எடுத்திருக்கிறேன். எண்ணெய் எங்களுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. இது இவ்வளவு தான் சுசியம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்ப எப்படி அந்த சுசியம் செய்யறேன்னு வாங்க பாக்கலாம். முதல் நான் கடலை பருப்பை வேக வச்சு எடுக்க போறேன். கடலை பருப்பு வேகிறதுக்கு நான் இவ்வளவு தண்ணி விட்டுருக்கிறேன், கடலை பருப்புக்கு மேலால கடலை பருப்பு உள்ளுக்கு மூழ்கிற அளவுக்கு விட்டுருக்கிறேன். உப்பு கொஞ்சம் சேர்க்கிறேன். இனி இந்த உப்பு ஊறுக்க அப்படி கலந்து விட்டுட்டு இப்போ கடலை பருப்பு நான் வேக வைக்க போறேன். நான் இந்த அடுப்புல தான் வைக்கிறேன், வேகட்டும். இதில் நான் மாவை வந்து அரிச்சு எடுக்கிறேன். நாங்கள் கோட் பண்ணுறதுக்கு, சுசியம் கோட் பண்ணுறதுக்கு மாவை அரிச்சு எடுக்கிறேன். இப்போது அரிச்சு எடுத்தாச்சு. மாவை அரிச்சு போட்டு நான் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் எவ்வளோ மா எடுக்கிறீங்களோ அவ்வளவு தான். அப்போ எங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் ஒருக்கா கலந்து விடுறேன். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாங்கள் ஒரு இந்த தோசை மாப்பதம் இட்லி மாப்பதம் அந்த ஸ்டேஜில் கரைச்சி எடுக்கணும். தோசை மாப்பதத்தில் கரைச்சாலே ஓகேயா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு எங்களுக்கு கரைச்சி எடுப்போம். எங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு விட்டு இந்த மாதிரி பாருங்கள், நான் இப்படி கரைச்சி எடுத்துட்டேன். இது நல்லொரு சுவையாக இருக்கும், நீங்கள் செய்து பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவீனா. நாங்கள் காலையில் செஞ்சு கூட நாங்கள் ஒரு டீயோடு சாப்பிட்டாலும் எங்களுக்கு வயிறு அப்படி ஃபுல்லாயிரும். இப்போ கரைச்சாச்சு, இருக்கட்டும். இனி நான் இந்த சர்க்கரையை வந்து நான் கரைச்சி எடுக்க போகிறேன். இது கொஞ்சம் எனக்கு அந்த கலர் ஒரு மாதிரி இருக்குது, தூசி எதுவும் இருந்தாலும் மட்டும் தான் நான் ஒருக்கா இதை கரைச்சி எடுக்கிறேன். பாகு மாதிரி காய்ச்சி எடுக்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நான் ஒரு கா கப் மாதிரி தண்ணி விட்டு நான் விட்டுட்டு இது கரைச்சி எடுத்துட்டேன். நான் இந்த பாகு கூட வாத்தான் நான் செய்தெடுக்கிறேன். இனி நான் இது பாருங்கள் இப்படி கரைச்சிட்டு வடிச்செடுக்கிறேன். வடித்தோன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தூசிகள் வரும் பாருங்கள். இந்த இதுக்காகத்தான் நான் இப்படி கரைச்சி வடிச்செடுத்தேன். நான் இது நான் ஏன் கூட செய்திருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு தேவையான சுசியத்துக்கு தேவையான அளவு பாகு எடுத்துட்டு மிச்சத்தை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். மூடி ஃப்ரிட்ஜில் மூடி வச்சுட்டு பிறகு நாங்கள் வேறு ஏதாவது ரெசிபி செய்கிறோம், கொழுக்கட்டை அப்படி ஏதாவது ரெசிபி செய்யும் போது நான் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ளுவேன். இப்போ எனக்கு தேவையான அளவு நான் எடுப்பேன், எடுத்துட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதுக்காகத்தான் நான் இப்படி செய்கிறேன். அந்த நேரம் நாங்கள் பாகு காய்ச்சி மீனாக்கட்டு கொண்டிருக்க தேவையில்லை. இது நான் செய்கிறேன்னா நீங்கள் எப்படி விருப்பமோ அப்படி செய்யலாம். இப்போ பாருங்கள் கடலை பருப்பு வெந்துட்டுது. நான் மசித்து பார்க்கும்போதே தெரியும் இந்த தண்ணியெல்லாம் வற்றி வெந்து வந்துட்டு. நான் இறக்கிட்டு இந்த கடலை பருப்பை இந்த கிரைண்டர் கப்பில் சேர்க்குறேன். சேர்த்து நான் அரைச்சி நான் சூட்டோடு சேர்க்குறேன். சேர்த்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு தான் நான் அரைக்கிறேன். இனி இதை அரைச்செடுப்போம். இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஆக பட்டாவும் இல்லாமல் கொஞ்சம் நறுவல் நறுவலாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ பேனை வச்சுட்டேன். பேனை வச்சுட்டு இப்போ நான் காய்ச்சி வச்சுருக்கிற பாகில் எங்களுக்கு தேவையான அளவு, எங்களோட இனிப்புக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவு நான் சேர்க்குறேன். உங்களுக்கு கூட இனிப்பு வேணும்னு சொன்னால் நீங்கள் கூட சேர்க்கலாம். நான் எனக்கு தேவையான அளவு சேர்க்குறேன். இதோட தேங்காய்ப்பு திரி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ரெண்டையும் கலந்து விடுவோம். இனி இப்படி நல்லா கலந்துட்டு உப்பு சேர்க்குறேன். உப்பு ஒரு சிட்டிக்கு அளவு நான் உப்பு சேர்க்குறேன். அதோட ஏலக்காய் பவுடரும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். உப்பு கொஞ்சம் போட்டால் நல்லா இந்த இனிப்பு எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் ஒரு சிட்டிக்கு அளவு நான் உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இனி நான் கடலை பருப்பு நான் அரைச்சி வச்சுருக்கேன் தானே, அவிச்சு அதை சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவோம். உங்களுக்கு இனிப்பு கூட தேவையேண்டா நீங்கள் கூட பாகு சேர்க்கலாம். நான் கணக்காக நாங்கள் பெருசாக இனிப்பு எடுக்க மாட்டோம், அதால் அளவாக தான் நான் சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி நல்ல வடிவாக நாங்கள் இந்த கையில் உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இந்த மாதிரி நல்ல வடிவாக கலந்து விடுவோம்.
இது பாருங்க மீதமான பாகு நான் எனக்கு எடுத்து காய்ச்சின கரைச்ச பாகுல இது மீதம். இதை நான் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எனக்கு வேறு ஏதாவது நாங்கள் ரெசிபி செய்யும் போது யூஸ் பண்ணுவேன். இது வச்சிருக்கிறேன் சுசியத்திர பூர்ணம். இதில் எங்களுக்கு தேவையான அளவு உருண்டை பிடிச்சி எடுக்க போகிறேன். உங்களுக்கு பெரிய உருண்டையாக வேணுமெண்டு சொன்னால் நீங்கள் பெரிய உருண்டையாக பிடிக்கலாம், சின்ன உருண்டையாக வேணுமெண்டா சின்ன உருண்டையாக பிடிக்கலாம். நான் எங்களுக்கு தேவையான அளவு நான் இந்த அளவுக்கு நான் பிடிச்சி எடுத்துருக்கிறேன். ஆக பெருசும் இல்லாமல் ஆக சின்னதாகவும் இல்லாமல் கணக்காக இந்த அளவுக்கு நான் பிடிச்சி எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு பிடிச்சிட்டேன். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் நான் இப்படி பிடிச்செடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் எல்லா உருண்டையும் நான் பிடிச்செடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் கொதிச்சு கொண்டு இருக்குது. இனி இதில் நான் ஒன்று எடுத்து இந்த உருண்டை பிடிச்சி வச்சுக்கேன் தானே, அதில் ஒன்று எடுத்து நாங்கள் கரைச்சி வச்சுருக்கிற மாவில் இப்படி இந்த மாதிரி துவச்சிட்டு, நீங்கள் கையாலேயே துவைக்கிற இடத்துல இப்படி துவச்சும் போடலாம், நான் கரண்டியால் துவச்சி போடுறேன். இப்படி போட்டுட்டு இனி எண்ணெய் கொதிச்சிட்டு பாருங்கள், அதில் நான் போடுறேன். இந்த மாதிரி வடிவாக இந்த மாவில் கரைச்ச மாவில் கோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுட்ருக்கிறேன். நீ நான் இந்த மா ஓல்ட் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துருக்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இனி இதை நான் அடுப்பு மீடியத்தில் தான் வச்சுருக்கிறேன். அப்படியே லைட்டாக மெதுவாக திருப்பி விடுவோம். உள்ளுக்கு இருக்கிற பூர்ணமெல்லாம் வெந்துட்டு வெளி மாத்தான் எங்களுக்கு வேகணும். அதால் கரை நேரம் நாங்கள் எண்ணெயில் வச்சுருக்க தேவையில்லை. நல்ல ஒரு கணக்கான கலர் வந்தோடனே எடுத்தாலே போதும். இப்போ பாருங்கள் நல்ல கலருக்கு வந்துட்டு, நல்ல ஒரு ப்ரௌன் லைட் ப்ரௌனாக வந்துட்டு இனி நான் எடுக்க போகிறேன். இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லாத்தையும் நான் சுட்டெடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க ஸ்வீட்டான சுசியம் ரெடி. ஜூடு பிடிக்குமா அது? அதே கடையில வாங்குற டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு. நாங்க டீயும் வச்சிருக்கோம், டீயும் குடிக்க போறோம். நீங்க பிள்ளைகளுக்கு ஈவினிங்ல டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங்ல செஞ்சு கொடுங்க, பிள்ளைகள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சுசியம் விரும்பி சாப்பிடாதாக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைல இருந்து பெரியாக்கள் வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.